உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பரணி, அண்ணனை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க சொல்லிட்டி. இவங்க மொழியே சரியில்லை, என்ன திட்டம் போடுது அவனை எங்களால கண்டுபிடிக்க முடியலட்டி. நானும் அதே மாதிரி எண்ணத்துல தாண்டி இருக்கேன். அதே என்னமா என்னடி சொல்லுத? ஆமாண்டி, நேத்து நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. கனவுல யாரோ நாலு பேரு சண்முகத்தை சுத்து போட்டு கொலை பண்ண மாதிரி வந்துச்சு. ஐயோ, என்னடி சொல்லுத? ஆமாண்டி, எனக்கு அந்த கனவு வந்ததுல இருந்து மனசே சரியில்லை. உங்க அண்ணன் கிட்ட சொன்னா சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறான், எல்லாத்தையும் காமெடியா தான் எடுத்துக்கறான். அத்த பரணி, யாரோ அண்ணனுக்கு கொலை செய்த மாதிரி கனவு கண்டாலாம். ஆதி, ஹேடி ஸ்பீக்கர்ல போடுடா, பேசுடி. ஹேடி, என்னடி சொல்லுதா? நெசமாவா? ஆமாமா. சரி, பரிகாரமா இருக்கட்டும்னு இவனை கோவிலுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா அர்ச்சனை பண்ண முடியாம நடைய சாத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு அதுவே அபசகுணமா தெரியுதுமா. ஐயோ, நீ சொல்றது கேட்டு எனக்கு வெல வெலன்னு வருதே. ஹெட்டி, அவனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லிடி. அதுக்கு தகுந்தாப்புல எங்க அப்பனும் அவனும் என்னென்னவோ செய்தாவ. இவனை கொஞ்ச நாளைக்கு தனியா எங்கேயும் போக வேணாம்னு சொல்லிருக்கேம்மா. ஆனாலும் எனக்கு பயமா இருக்கு. அத நினைச்சாதான் எனக்கு தூக்கம் கூட வரமாட்டேங்குதுமா. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கட்டி. இப்ப கொஞ்ச நாளைக்கு அவன் எங்க போனாலும் நீயும் அவன் கூட போட்டி அவனை பத்திரமா பாத்து கொட்டி. சரிம்மா, நான் பாத்துக்கறேன். சரியா, நம்ம பேச்சு சுத்தம் கேட்டு அவன் எந்திரிச்சிட போறான். நீ இப்ப போனவே. சரிடி. சரி சரி சரி. ஏண்டா, உன் தங்கச்சிக்காகவும் எனக்காகவும் நீ உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? உன்னை நம்பிதாண்டா நாங்க இருக்கோம். எங்களுக்காக நீ ஜாக்கிரதையா இருடா. என்னையே பார்த்துட்டு இருந்தா உறக்கம் வந்துருமோ? நான் படுத்தா திரும்ப அந்த கனவு வந்துருமோன்னு பயமா இருக்குடா. நான் யாருக்காகவும் எதுக்காகவும் இவ்வளவு பயந்ததே இல்லை. உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கடா. நீ இல்லாம போயிட்டா என்னால வாழ கூட முடியாது போல. ஏம்ல டாக்டர், நீ இப்படி எல்லாம் பேசுறது நியாயமா? ஒரு கனவுக்காக இப்படி எல்லாம் பயப்படலாமா நீயே? இல்ல, என்னாச்சு உனக்கு? நீ தைரியமான ஆளா? இல்லை, இப்படி உட்காந்து இருந்தா உறக்கமும் வராது. நீ ஏதாச்சும் கண்டதையும் போட்டு யோசிப்ப. வா, வெளியில போய் கொஞ்சம் காத்தாட உக்காந்து வருவோம். வா வா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய் சண்முகம், டேய் இந்தாரலா, நீ இப்ப கேரளா போலீஸ், கேரளா ஜெயில இருந்து நீ வந்திருக்கேன்னு அவனை நீ நம்ப இருக்கணும். போ, சரிங்க, போய் பேசுப்போ. சரிங்க.
யாரு நீங்க? எதுக்கு நிப்பாட்டிய? நான் திருவனந்தபுரம் லேடிஸ் ஜெயில இருந்து வரேன். லேடி ஜெயில இருந்து வரிய? நீங்கள் தான சண்முகம், சூடாமணி மகன் சண்முகம். ஆமா, என்ன விஷயம்? சூடாமணிக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. ஐயோ, அம்மாக்கு என்னாச்சு? அம்மா உங்களை உடனே பார்க்கணும்னு பறஞ்சி, அதான் உங்களை கூட்டிட்டு போக நான் வந்தோம். அம்மா எப்படி இருக்கு? என்னாச்சு திடீர்னு? உடனே கிளம்போ. கடகார பயலுக்கு மட்டும் ஒரு போன் அடிச்சு சொல்லிடுதே. தினபத்து லைன் கிடைக்கல, பரவாயில்ல, நீங்க வாங்க, நீங்க ஏறுங்க, உட்காருங்க. ஏதோ ஒண்ணு சரியில்லையே, அந்த லேடி கூட எங்க போறான்? ஆட்டோ, கொஞ்சம் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணனும், கொஞ்சம் வரீங்களா? சரி வாங்கம்மா, போலாம். சொல்லுப்பா. இளைய மகனே, நேத்து நைட்டு நான் உன்கிட்ட சொன்ன மாதிரியே அந்த வெறும் பயலை இப்ப வெளியூர் அனுப்பிச்சாச்சு. இப்ப அவன் திருவனந்தபுரம் போய்கிட்டு இருக்கான். சூப்பரு, பெரிய ஆளுதான் போ. இந்த நான் சொன்னதை செஞ்சிட்டேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆளுங்கள ஏற்பாடு பண்ணியாச்சுல்லா? பா, அதெல்லாம் ஆச்சு. எங்க சொன்ன? திருவனந்தபுரம் தானே? இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். நீ ஆசைப்பட்டபடி அவன் தனியா தான் போறான், வெளியூர் போறான். இதை விட வசதியான வாய்ப்பு உனக்கு கிடைக்காது, பாத்துக்கிடு. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும் ஏ வாழ்க்கைய ஆச்சரியத்தாலையும் அதிசயத்தாலையும் ஃபில் பண்ணி உங்க அன்பால என்ன திக்குமுக்காட வச்சிருக்கீங்க. சில சமயம் உங்க அன்பை தாங்க முடியாம எனக்கு மூச்சு முட்டுதாதி. சில சமயம் நான் என் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு எனக்கே சொல்ல தெரியல. ஆனா நீங்க உங்க காதலை என்கிட்ட உருகி உருகி சொல்றப்பெல்லாம் என்னால மட்டும் அது ஏன் முடியலன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா எனக்கும் சேர்த்து நீங்க என்ன காதலிக்கிறது எனக்கு அற்புதமா தெரியுது. அதே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எனக்கு வர கஷ்டத்தை என் பக்கத்துல கூட நெருங்க விடாம பாத்துக்கிறீங்க. வாழ்க்கையில பொண்ணுங்களுக்கு முதல் முதல்ல பாதுகாப்பு உணர்வு அவ அப்பா கிட்ட இருந்து கிடைக்கும், அப்புறம் கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். ஆனா நிறைய பேருக்கு புருஷன் கிட்ட இருந்து அது கிடைக்கிறது இல்ல. அப்புறம் ஒரு சின்ன கேப் விட்டு நமக்கு பிறக்க போற குழந்தைங்க கிட்ட இருந்து கிடைக்கும், அவங்க கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஆனா அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். ஆனா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஆதி, உங்க கூடவே இருக்கும்போது நான் ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்றேன். என் வாழ்க்கையில வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. தப்பு பாரதி, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கைக்குள்ளதான் நீங்க வந்திருக்கீங்க. என்ன சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு, என் வாழ்க்கைய புரிய வைக்கிறதுக்கு. ஏன் எதுக்குன்னு எனக்கு எதுக்குமே அர்த்தம் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும், என் வாழ்க்கை உங்களுக்காக மட்டும்தான். ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக எவ்வளவு விஷயம் நடந்தது. இதெல்லாம் வேற யாருக்காவது நடந்திருந்தா போதுண்டா சாமின்னு அப்படியே விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனா நாம வேற பாரதி,
We made for each other. Actually, நம்ம லவ் ஒரு மேஜிக் மாதிரி பாரதி. உங்களை நான் என் வாழ்க்கை துணையா மட்டும் பார்க்கல, எல்லாரோட லைஃப்லயும் காதலுக்கு வேற வேற அர்த்தம் இருக்கும். நம்ம காதலிக்கிற பொண்ணு ஒரு ஃப்ரெண்டா, கைடா, வைஃபா, லவ்வரா, அக்காவா, தங்கச்சியா, அம்மாவா, கோபத்துல அழகான ராட்சசியா, இப்படி எல்லா ரோலும் பிளே பண்ணுவாங்க. எனக்கும் நீங்க அப்படித்தான். உங்களையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது பாரதி. ஆதி, எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல? எங்க போவேன் பாரதி? சொல்ல போனா அதை நான் உங்ககிட்ட தான் கேட்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நீங்க என்ன விட்டுறாதீங்க பாரதி. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அக்கா சொல்ற மாதிரி குழந்தை உயிரோட கூட இருக்கலாம்ல, நீங்க அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களே. பாத்தீங்களாமா காவ்யா ஏன் இப்படி பேசுறான்னு இப்ப புரியுதா? காவ்யாக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கே இவதான் காரணம். இவதான் ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி காவ்யா மனசு களைச்சு விட்டுருக்கா. குழந்தை உயிரோட இருக்குன்னு சொல்லி சொல்லி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா. எல்லாம் என் தலையெழுத்து தலையெழுத்து. என்னடா என்ன கண்ணியும் பாத்துட்டு சும்மா இருக்க? கதர் நாளுக்கு நாள் கஷ்டப்பட்டு இருக்காங்கா. டே கதர், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா நீ? இந்த வர்ற கதரே, நீ ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. இந்திரா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு. எல்லா விஷயத்திலும் என்னைக்குமே ரெண்டு ஆங்கிள் இருக்கும். அதே மாதிரி ஏன் இந்த விஷயத்துல இருக்க கூடாது? இந்த பாரு, நீ அவ மேல கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல, அது நல்லாவும் இல்ல பாத்துக்க. அப்போ குழந்தை உயிரோட இருக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களா மாமா? ஆனா இல்லன்னு எப்படிக்கா சொல்ல முடியும்? அவங்க சொல்றதையும் நம்ம யோசிக்கலாமே தான் மாமாவும் நானும் சொல்றோம். பர்ரா, உண்மையோ பொய்யோ, நீ காவியாவை அழ வைக்கிறது, அவளை திட்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாத்துக்க. ஏண்டா, என்னால ஜெயாவுக்கு ஒண்ணுனா தாங்க முடியாதுடா? எனக்கு பிறந்த பையன் இப்படி இருக்கியடா? மாமா, சும்மா அக்காவை அவ கூட எல்லாம் சேர்த்து வச்சு பேசாதீங்க. அக்காவும் காவியாவும் ஒன்னா உங்களுக்கு. இவ ஆரம்பிச்சிட்டா. ராகினி, கொஞ்சம் அமைதியா இரு. கதிர் சொன்னாலும் சொல்லலனாலும் காவியாவ ஒரு டாக்டர் கிட்ட காமிக்கணும். சம்பந்தி அம்மா, நீங்களும் காவியாவ பைத்தியம்னு நினைச்சிட்டீங்களா? அம்மா, ஏமா அப்படி எல்லாம் பேசுற? அப்படி எல்லாம் பேசாதம்மா. மனசு பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் பைத்தியம் இல்ல. அத்தை சொல்ற மாதிரி டாக்டர் கிட்ட காமிக்கலனா கூட நல்ல ஆதரவும் அன்புமே போதும். நாளைக்கு நானே டாக்டர் வர சொல்றேன். டாக்டர் வந்து என்ன சொல்ல போறாங்க? நல்ல ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டு கை காலெல்லாம் கட்டி வைக்க சொல்லுவாங்க. அதானே நடக்க போகுது? சும்மா இருக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் டாக்டர் வந்து சொல்லட்டும். நான் பாத்துக்கிறேன். காவியா, அத்தை கூப்பிடுறாங்க. நீ போய் உங்க அம்மா கூட படுத்துக்கோ. ஏண்டா நிக்கிற? நீயும் போய் படுப்போ. என் குழந்தை உயிரோட தான் இருக்கு, என்ன நம்பங்க அத்தை. நீ தேவையில்லாம குழப்பி பாத்தீங்களா? எப்படி புலம்பிட்டு போறான்னு பாத்தீங்களா? டேய், உங்க அம்மா உன தூங்க சொன்னால போய் தூங்கு போ. போடா. சரி காவியா, நீ அழாத, ஒண்ணும் இல்ல. சம்பந்தி அம்மா, இவளை கூட்டிட்டு போங்க. காவியா வா அக்கா, வா. அம்மா அம்மா, நீ ஆச்சு நம்பமா, என் குழந்தை உயிரோட தான் இருக்கு. நான் சொன்னா கேளுமா? நான் சொன்னா ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? காவியா அழாத. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த குடும்பத்துல என்னென்ன கெட்டதெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்துக்குமே நீங்க தானே காரணம். சரி, ஆமா, அப்படியே வச்சுக்கோ. ஏன், அதனால என்ன? என்ன செஞ்சாலும் உன் குடும்பத்தை வெளியில அனுப்பதான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்னடி இப்போ? இதெல்லாம் அத்தைக்கு தெரியாதுன்னு தானே தைரியமா செஞ்சிட்டு இருக்கீங்க? உங்க பித்தலாட்டம் ரொம்ப நாளைக்கெல்லாம் நீடிக்காது. ஏன் மறுபடியும் என்ன வீட்டு விட்டு அனுப்பலான்னு பிளான் பண்றியா? ஒரு முறை ஏமாந்த, இதுக்கப்புறம் எல்லாம் நடக்கவே நடக்காது. இனிமே உன்னை துரத்துறது தான் என்னோட வேலை. அதையும் பாத்துடலாம். எல்லா பிரச்சனையும் சேர்ந்து அத்தை குழம்பி போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்னு நானும் கௌதமும் கண்டுபிடிக்க தான் போறோம். அப்போ அத்தையே உங்களை கண்டிப்பா வீட்டை விட்டு அனுப்ப தான் போறாங்க. பொட்டிய கட்டிட்டு ரெடியா இருங்க. என்னடி சொன்ன உன்ன? ஏய் 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 விட்ரி, ஏய் விட்ரி, விடு. இதான் உங்களுக்கு தர கடைசி வார்னிங். நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அத்தை கிட்ட சொல்ல தேவையில்ல, நானே உங்களை அடிச்சு துரத்தி விட்டுருவேன். விட்ரி, விடு. ஏய் ஏய், கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. ஏய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, விட மாட்டேன். எப்படியாவது அள வைக்கணும்னு பாக்குறேன், ஆனா முடியலையே இந்திரா. இல்ல, ஒரடி, ஒற்றே அடி, இந்த கடைசி அடியில எப்படி கதற வைக்கிறேன்னு மட்டும் பாரு. ஐயா, வாட. எங்கடா போய் தொலைஞ்ச? சொன்ன வேலை என்னாச்சு? ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே போய் பார்த்தேங்க. அந்த குழந்தைய வாங்கிட்டு போனவன் குழந்தைய இன்னும் விக்கவே இல்லைங்க ஐயா. நானும் எல்லா இடத்துலயும் தேடி போய் பார்த்து விசாரிச்சிட்டேன். குழந்தை இன்னும் அவன் கையில தான் இருக்கு. அப்போ அந்த குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? கண்டுபிடிச்சா அந்த குழந்தைய? இல்லங்கய்யா, என்னால இன்னும் ஆளை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா குழந்தை இன்னும் கை மாறவே இல்லங்கய்யா. அவங்க கண்டிப்பா குழந்தைய கடத்துற ஆளா இருந்தா அத விக்காம கையில வச்சிருக்க மாட்டாங்கடா. அப்ப குழந்தை கையிலேயே இருந்தா அத வச்சு இன்னும் நிறைய காசு பார்க்கலான்னு அவன் கணக்கு போட்டிருக்கான்னு அர்த்தம். ஐயா, எப்படிங்க சொல்றீங்க? போலீஸ்க்கு பயந்து கூட விக்காம இருக்கலாம்ல? இல்லடா, இல்ல 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 இல்ல, என்னோட கணக்கு தப்பாகாதுடா. எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. பேசாம நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுங்க ஐயா. அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அதான்டா நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து வாங்கிட்டு போவானே. சரிங்க, போய் அந்தாள பாரு. அவன் அதான் அந்த குழந்தைய கடத்தினானே, அவனை பத்தின எல்லா விவரத்தையும் அவகிட்ட சொல்லு. நானும் போன்ல பேசுறேன். சரிங்க ஐயா, அப்படியே செஞ்சிடறேன். அப்ப நான் கிளம்புறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏன் சிவகாமி, இந்த கஸ்தூரிய கொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு வராம ஒருவேளை அவங்க பக்கம் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சுனா என்னடி பண்றது? இவ்ளோ பண்ண நானு இவங்க பக்கம் சொத்து போக விட்டுருவனா? அப்படின்னா அவங்களையும் ஏதாவது பண்ணலாம்னு சொல்றியா? ஹலோ, எல்லாம் ரெடியா? நாங்க ரெடி மேடம், உங்க போனுக்காக தான் வெயிட் பண்றோம். இத பாரு, என் புருஷனுக்கு இன்னைக்கு கோர்ட்ல அவருக்கு சாதகமா ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதனால அதை நாம தடுக்கணும். அதுக்கு நீ ஒரு வேலை பண்ணணும். சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும்? சொன்ன மாதிரியே பண்ணிடு, சரியா? சரி மேடம், முடிச்சிட்டு சொல்றேன், உங்களுக்கு போன் வரும். சரி, ஓகே. என்னடி நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிற? அங்க ஒரு சாவு விழப்போகுதுமா? என்னடி சொல்ற? இங்க கஸ்தூரிய கொன்னுட்டு அங்க உன் புருஷனுக்கும் கிழவிக்கு ஏதாவது பண்ணிட்டா, அப்புறம் ஒட்டு மொத்தமா நம்ம மேலதான் டவுட் வரும். வராதுமா, நடக்க போறத மட்டும் பாரு. அவங்க கோர்ட்டுக்கும் போக மாட்டாங்க, அவங்களோட கேஸும் ஜெயிக்காது. முருகா, நான் உன்னைதான் நம்பி இருக்கேன். அப்பாவும் பாட்டியும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க இந்த கேஸ்ல ஜெயிச்சு நல்லபடியா திரும்ப நீதான் அவங்களுக்கு துணையா இருக்கணும். இந்த கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும் முருகா. அந்த முருகன் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டான் பரிசி. ஆமா மஞ்சு, இது வரைக்கும் எனக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு, ஆனா எல்லா கஷ்டத்தையும் முருகன் நல்லபடியா எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த தடவையும் முடிச்சு கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. சொல்லுங்க சார். சார், கிளம்பிட்டீங்களா? அதை கேட்க தான் ஃபோன் பண்ணேன். ஆ, நானும் அம்மாவும் கிளம்பி வந்துட்டு இருக்கோம் சார். சார், கொஞ்சம் வேகமா வாங்க சார். ஆ, அதெல்லாம் சீக்கிரமா வந்துருவோம் சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார், இவங்க தான் மீனாட்சி. Wow! என்னங்க இவ்வளோ அழகா இருக்கீங்க? அழகைகளே பொறாம போற அளவுக்கு அழகா இருக்கீங்க. இப்படி ஒரு தேவதை கல்யாணம் பண்றதுக்கு தான் எனக்கு இவ்வளவு நாளா கல்யாணமே நடக்காம இருந்திருக்கு போல. டேய், வாய் இருக்குன்னு ரொம்ப பேசாதடா. அவளுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா? என்னால நம்பவே முடியல சார். 18 வயசுக்கு மேல ஒரு நாள் ஜாஸ்தியா சொன்னா கூட அவங்க அழக அவமானப்படுத்துறதா அர்த்தம். இவன குருடனா? இவள போய் 18 வயசு அது இதுன்னு புகழ்ந்துட்டு இருக்கா? உங்க அழகு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால கல்யாணத்தை தள்ளி போடாம நாளைக்கு நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் பண்ணிக்கலாமா? டேய், அவ புருஷனா? ஏன் முன்னாடி அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்ற? தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. சார், நீங்க தான் டிவோர்ஸ் கொடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு வகையில உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார். எதுக்கு? நீங்க இவங்களை டிவோர்ஸ் பண்ணலனா எனக்கு இப்படி ஒரு தேவதை மனைவியே கிடைச்சிருப்பாங்களா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பேசுங்க, உங்க குரலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ப்ளீஸ், கொஞ்சம் பேசுங்க. டேய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? முதல்ல வெளியே போடா. போக தான் போறேன், பின்ன இங்கேயே இருக்க போறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நாளைக்கே நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கே போய் அதுக்கான ஏற்பாடு பண்றேன். சரிங்க. அப்ப நான் வரட்டுங்களா? மேரேஜ்க்கு ரெடியா இருங்க. சரி. ஏய், என்னடி நடக்குதுங்க? எவனோ ஒருத்தன் வரான், உன்னை பாக்குறான், புடிச்சிருக்குன்னு வேற சொல்றான், நாளைக்கே கல்யாணம் சொல்றான். கட்டின புருஷனுக்கு முன்னாடியே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்ற? அசிங்கமா இல்ல உனக்கு? நீங்க என்ன யோகியமா?
கட்டின பொண்டாட்டி நான் இருக்கிறப்பவே இன்னொருத்திய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து ஏன் முன்னாடியே குடும்பம் நடத்துவீங்க? நீங்க என்ன கழட்டி விட்டுட்டீங்க? என் வாழ்க்கைக்கு ஒரு ஆண் துணை வேண்டாம். அதான் நானும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்துட்டேன். நீங்க செய்யறது சரினா நான் செஞ்சது சரிதான். சரியா சொன்னீங்க மீனாட்சி. நம்ம பயந்துட்டே இருக்கிறதுனால ஆம்பளைங்க நம்மள அடிமையை நடத்த பாக்குறாங்க. உங்களை மாதிரி திருப்பி பதிலடி கொடுத்தாதான் அவங்கெல்லாம் அடங்குவாங்க. ஜிபே ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிபேவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்முக்கு தான் இன்னும் கல்யாணமே நடக்கல. அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் தான் எனக்கு ஆசை. ஆனா கல்யாண பேச்சு எடுத்தாலே அவ பெருசா ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறா. கல்யாணமே வேணாம்னு சொல்றாம்மா. ஒரு அப்பாவா என்னால் இதைத்தான் தாங்கிக்கவே முடியல. அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பேரம் பேத்திய கொஞ்சணும்னு ஆசையா இருக்குமா. ஆனா அது எதுவுமே நடக்காது போல இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. கால நேரம் கூடி வந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லம்மா. அது என்னமோ தெரியல, கல்யாணத்துல மட்டும் அவன் விருப்பமே இல்லாம இருக்கா. எனக்கும் வயசாயிடுச்சு, இன்னும் எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியல. எனக்கு அப்புறம் அவளை பார்த்துக்க யார் இருக்கா? அதெல்லாம் நினைச்சா எனக்கு நைட்ல தூக்கமே வரது இல்லம்மா. கவலைப்படாதீங்கப்பா, நான் அம்மா கிட்ட கண்டிப்பா பேசுறேன். பேசுமா? நான் சொன்னதான் கேட்க மாட்டேங்கிறா. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொன்னாலாச்சும் கேட்கறாளான்னு பார்ப்போம். நிறைய வரன் வருது, போட்டோ ஜாதகம் எல்லாம் வந்திருக்கு. அதுல ஒரு வரனை பார்த்து ஓகே சொன்னா நான் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி வச்சிருவேம்மா. இது நடந்துட்டா போதும்மா. நீங்க தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ முறைப்படி டிவோர்ஸ் பண்றது தானே சரி? நீங்க என்ன கழட்டி விட்டுட்டீங்க? என் வாழ்க்கைக்கு ஒரு ஆண் துணை வேண்டாம். அதான் நானும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்துட்டேன். வாரியா? என்னாச்சு? நதிங். ஏன் போய் சொல்ற? நீ நார்மலா இல்ல, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைக்கிற? உன்கிட்ட இந்த உண்மையை மறைக்கல ரியா. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? உன் மேல நம்பிக்கை இல்லாமையா என் வாழ்க்கைய உன்கிட்ட ஒப்படைச்சிருக்க? நீ ஏதோ அப்செட்ல இருக்க, என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். நான் யாரால அப்செட்டா இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? எல்லாம் அந்த கார்த்திகால தான். கார்த்தி தான் மீனாட்சியை தூண்டி விட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சான். இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ண மேட்ரிமோனியில் அப்ளை பண்ண வச்சிருக்கான். கார்த்தி தான் மீனாட்சியை தூண்டி விட்டு இப்படிலாம் பண்றான். நீ சொல்ற மாதிரி கார்த்திக் மீனாட்சி பின்னாடி இருந்தாலும் மீனாட்சியை டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பும் போது நீ அதுல கையெழுத்து போட்டிருக்கலாம்ல. மீனாட்சியை சட்டப்படி உன் லைஃப்ல இருந்து வெளியே துரத்தி இருக்கலாம்ல. ஏன் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன? இப்ப என் நோக்கெல்லாம் கார்த்திய சவால ஜெயிக்க விடாம பண்றதுதான். கார்த்திய கவனத்தை திசை திருப்பதா மீனாட்சி மூலமா இந்த டிவோர்ஸ் நோட்டை அனுப்பியிருக்கான். அது மட்டும் இல்ல, இப்ப நான் டைவர்ஸ் நோட்ல கையெழுத்து போட்டுட்டா என் அம்மா சொத்தை என் பேர்ல எழுதாம மத்தவங்க பேர்ல எழுதி வச்சிருவாங்க. சவால நான் ஜெயிச்சுட்டா சொத்து எனக்கு வந்துடக்கூடாதுன்னு கார்த்தி யோசிச்சுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதனால்தான் நான் டைவர்ஸ் நோட்ல கையெழுத்து போடல. ஓ, இப்படி ஒரு காரணம் இருக்கா? நான் தான் அவசரப்பட்டு ஆனந்த தப்பா நினைச்சிட்டேன். சாரி ஆனந்த். கார்த்திக்கு தோல்வி பயம் வந்துருச்சு, அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீ ஒன்னும் அப்செட் ஆகாத. கார்த்தி அததான் எதிர்பார்க்கறான். அவ சவால்ல ஜெயிக்க கூடாது, அதுல கவனமா இரு. ஜிபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஜோசியர் ரெண்டு குழந்தைங்க ஜாதகம் மட்டும்தான் கொண்டு வந்து கொடுத்தாரா? என் குழந்தை ஜாதகத்தை கொடுக்கலையா? மூணு குழந்தைங்களோட டீடைல்ஸ் வாங்கிட்டு போறாரேமா? நான் கேட்காம இருப்பேனா சூர்யா? அந்த குழந்தைக்கு இன்னும் கணிக்கலையா? ரெண்டு மூணு நாள்ல கணிச்சு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிருக்கா? ரெண்டு நாள்ல கொண்டாந்து குடுக்கலன்னு வைங்க, நானே அவர் வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, ஆஹா, வாங்க வாங்க, போய் உன் ஃப்ரெண்டா பாரு மகளே. வாங்க வாங்க. இந்த வயல்ல கோட்டோட வரா, உட்காருங்க. இவர் எங்க பெரியப்பா, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. ஸ்ரீஜா, பெரியப்பா குழந்தைய பாக்கணும்னு சொன்னாரு, அதனாலதான் கூட்டிட்டு வந்த. அடிக்கடி வந்துட்டு இருக்கீங்க. ஆமா, ஓ பெரியப்பா எதுக்கு எங்க குழந்தைய பாக்கணும்? அத்தை, என் குழந்தை மேல அவளுக்கு ரொம்ப பாசம் அதிகம் அத்த. அவ பெரியப்பா கிட்ட குழந்தைய பத்தி சொல்லிருப்பா அத்த, அத கேட்டு அவர் குழந்தைய பாக்கலாம்னு ஆசையா வந்திருப்பாரு போல. அதனாலதான் அவ கூட்டிட்டு வந்திருப்பா அத்த. இல்லடி, ஆமா ஆமா. குழந்தைய பத்தி சொன்னதும் பெரியப்பா பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதனாலதான் அழைச்சிட்டு வந்தோம். அத்த, ஆசையா பெரியப்பாவை அழைச்சிட்டு வந்திருக்கா அத்த, பாத்துட்டு போட்டோம் அத்த. பாத்துட்டு போட்டும் சிஸ்டர், கூட்டிட்டு போ. வாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இல்லத்த, என் ஃப்ரெண்டுக்கு குழந்தை இல்லத்த. அத மறைக்கிறதுக்காக அவ கர்ப்பம்னு டிராமா போட்டு எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்கா அத்த. வெளியூர்ல கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு குழந்தை பிறந்துருச்சு, குழந்தெல்லாம் நல்லா இருக்குன்னு எல்லார்கிட்டயும் ஒரு ஒரு காரணமா சொல்லி நம்ப வச்சிருக்கா அத்த. சிங்கப்பூர்ல இருந்து வந்தவங்க கிட்ட என் குழந்தைய அவ குழந்தைன்னு தெரியாம சொல்லிட்டா அத்த, அதனாலதான் அத்த அவரை கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கா. இப்படி இல்லாம ஒரு பொண்ணு பொய் சொல்லுவா? அதுவும் கர்ப்பம்னு பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கானா? அவ எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கணும். அவளையெல்லாம் பொம்பளை லிஸ்ட்லயே சேர்க்க கூடாது. அவ காத்து கூட இந்த வீட்டு பக்கம் வீச கூடாது.
நான் மட்டும் அவளுக்கு மாமியாரா இருந்து அவ என்னை ஏமாத்தி இருந்தானா அவளை நான் வெட்டி கூறு போட்டிருப்பேன். ஏய், இந்த மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் உனக்கு தேவையா? முதல்ல அவ ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணு, உடனே அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பு. சரிங்க அத்தா, நான் இப்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லி நான் அனுப்பிடுறேன் அத்தா. அப்பாடா, ஒரு வழியா சமாளிச்சு அனுப்பிச்சாச்சு. நான் சொன்னத நம்பிட்டாங்க. இவ வேற எல்லாத்தையும் கேட்டிருப்பா போலகே, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஸ்ரீஜா, நீ பண்றது பெரிய தப்பு. பெத்த தாயையும் குழந்தையையும் பிரிக்கிறது மகா பாவம். இனிமேலும் நீ அந்த தப்ப செய்யாத. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத மாதிரி கேட்டு கேட்டு காதெல்லாம் புளிச்சு போச்சு. ஒரு தடவைக்கு 10 தடவை சொன்னாலாவது நீ பண்ற தப்ப புரிஞ்சுக்குவ. நீ திருந்து வந்தா நான் சொல்றேன். அப்ப கூட உனக்கு புத்தி வரல, நீ திருந்தவும் இல்லையே. சும்மா என்ன திருந்து திருந்துன்னு சொல்லிட்டு இருக்காத. முதல்ல நீ எனக்கு புத்தி சொல்றதுல இருந்து திருந்து. சும்மா சும்மா வந்து பெத்த தாய் கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்காதன்னு சொல்லிட்டு இருக்காத. யார் பெத்த தாய்? அதான் பணம் கொடுத்தாச்சு இல்ல, வேலை பேசி வித்துட்டாங்கல்ல. அந்த குழந்தை அவங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே என்னோட குழந்தையதான் பிறந்துச்சு. அது என்னோட குழந்தை, அத முதல்ல தெரிஞ்சுக்க. யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் இந்த குழந்தைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கப்புறமோ இந்த மாதிரி அட்வைஸ் பண்ற வேலையை வச்சுக்காத. அப்புறம் நான் சொன்னதை செஞ்சிருவேன், புரிஞ்சுதா? போய் வேற வேலை இருந்தா போய் பாரு. என்ன வேவு பார்த்துட்டு அலையாத. அவங்க மூலமா உங்களை பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரேன். உங்களுக்கு மகனோ மகளோ கிடையாது. நீங்க ஒரு ஒண்டி கட்ட பிரம்மச்சாரி. உங்களுக்குன்னு யாருமே கிடையாது. இப்ப சொல்லுங்க, மாரிக்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறது யாரோட குழந்தை? உண்மை சொல்லுங்க. சொல்றேன், அந்த குழந்தை கடவுளோட குழந்தை. எனக்கு கடவுள் கொடுத்த குழந்தை. கடவுளோட குழந்தையா? ஒண்டி கட்டையா இருந்து எனக்கு துணைக்காக கடவுள் கொடுத்த குழந்தை. என்ன சொல்றீங்க நீங்க? கடவுள் கொடுத்த குழந்தைனா இப்ப நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல சாஸ்திரி சார். கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க. புரியற மாதிரியே சொல்றேன். நான் இங்க பக்கத்துல இருக்கிற தேவி கோயில்ல பூஜை பண்ணிக்கிட்டு அம்பாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு நாள் கோவில் மணி அடிச்சது. அங்க போய் பார்த்தா சுவாமி சன்னிதானத்துல இந்த குழந்தை இருந்தது. இப்படிதான் அந்த குழந்தை எனக்கு கிடைச்சது. தேவியோட சன்னிதானத்துல அந்த குழந்தை எனக்கு கிடைச்சதுனால நான் அந்த குழந்தைக்கு தேவின்னு பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு வரேன். ஆனா இந்த உண்மையெல்லாம் வெளியில சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால என் சொந்த பொண்ணோட குழந்தை, என் பேத்தின்னு சொல்லி அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு வரேன். மாரியோட குழந்தையும் இதே ஏற்காட்டுல பிறந்துதான் காணாம போயிருக்கு. அப்ப கோயில்ல இருந்து இவர் எடுத்த குழந்தை அந்த குழந்தையா இருக்குமோ? அப்ப மாரிக்கிட்ட இப்ப இருக்கிறது மாரியோட குழந்தைதான், என்னோட பேத்தி தான். சார், நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? நான் சொன்னதெல்லாம் அந்த கடவுள் சத்தியமா உண்மை சார். நான் நம்புறேங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன்.
குழந்தை யாரோடதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சந்தோஷமா கிளம்புறீங்க, வரேங்க. சரி சார், ஒரு நிமிஷம். அந்த குழந்தையோட அப்பா அம்மா யாரு, எந்த ஊரு, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா? இப்ப எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. நேரம் காலம் வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன். என்ன சார், என்ன அப்படி பாக்குறீங்க? குழந்தை பத்தின விஷயத்த இக்காரணத்தை கொண்டு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லாம சத்தியம் பண்ண சொல்லல. எல்லா குழந்தையோட பாதுகாப்புக்கு தான் சார். நான் உங்ககிட்ட சொன்ன இந்த உண்மையை வேற யாருகிட்டையும் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இது சத்தியம், என்ன நீங்க நம்பலாம். ரொம்ப நன்றி சாஸ்திரி சார். அப்போ கிளம்புறேன். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தேவி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே இங்க வந்து பிறந்துட்ட. சூர்யாவுக்கு கனவுல வந்து சொன்ன மாதிரி சூர்யா மாரிக்கு மகளாவே வந்து பிறந்துட்டம்மா. நீ உயிரோட இல்லைன்னு நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்புறம் நீ உயிரோட தான் இருக்கேன்னு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ எங்க இருக்கேன்னு தெரியாம ரொம்ப கவலைப்பட்டேம்மா. ஆனா இப்ப அதையெல்லாம் தாண்டி நீ நம்ம வீட்டுக்கே வந்துட்ட. இந்த குழந்தை வீடு தேடி வரும்னு சித்தர் சாமி சொன்ன வார்த்தை பலிச்சிருச்சு. நீ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேங்கிற உண்மை தெரியாம மாரி, சூர்யா, நான், பார்வதி, ஹாசினி எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தோம் தெரியுமா? மாரி, சூர்யா, வரப்பா. ஹாசினி, சீக்கிரம் வாங்க. சூர்யா, என்ன பாப்பா முடிச்சிட்டாளா? வந்துட்டீங்களா எல்லாரும்? வந்துட்டோம் மாமா. எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன மாமா, எங்க போயிருந்தீங்க நீங்க? என்ன மாமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அழுது இருக்கீங்க, என்னாச்சு மாமா, சொல்லுங்க. என்னாச்சுப்பா, ஏன் இவ்வளவு எமோஷனலா இருக்கீங்க? எங்க போனீங்க? என்ன நடந்தது? சூர்யா, சூர்யா, உன் அம்மா, உன் அம்மா சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டா சூர்யா. என்ன மாமா சொல்றீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. மாரி, மாரி, அத்தை, அம்மா, அம்மா சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டா சூர்யா. என்ன மாமா சொல்றீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. மாரி, மாரி, அத்தை. என்ன மாமா சொல்லுங்க. அத்தை, இந்த குழந்தை, இந்த குழந்தை,
என்னப்பா சொல்லுப்பா? உன் குழந்தை, உன் அத்தை குழந்தை. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வாங்க வாங்க அண்ணா. வீட்ல எல்லாரும் எப்படினா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சேர் எடுத்து போடுமா அண்ணா? இருக்கட்டுமா. நல்ல வெயில்ல வந்திருக்கீங்க, மோர் சாப்பிடுறீங்களா அண்ணா? இருக்கட்டும் மீனாட்சம்மா, நான் உங்களை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க அண்ணா, என்ன விஷயம்? நீங்க இன்னைக்கே இந்த வீட்டை காலி பண்ணிடுங்கம்மா. என்ன பரிதாபப்பட்டு வீடு கொடுத்தேன். ஆனா நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு தேவையில்லாத அம்பெல்லாம் இழுத்து வச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இன்னைக்கே வீட்டை காலி பண்ணிடுங்க. அண்ணாச்சி, இப்படி திடீர்னு வந்து வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னா நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க, நாங்க வேற வீடு பாத்துட்டு காலி பண்றோம். உங்க மரியாதை நீங்க காப்பாத்தீங்க, நான் வரேன். இருக்கிற பிரச்சனை போதாதுன்னா இப்ப ஹவுஸ் ஓனர் வேற புது பிரச்சனை கொண்டு வந்திருக்காரு. இப்ப எலெக்ஷன் ஆபீஸ் போறதா இல்ல வேற வீடு பார்க்க போறதா? ஏய், இதெல்லாம் உன் வேலை தானா? என்ன சக்தி, பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. உனக்கு ஐக்கியம் ரொம்ப ஜாஸ்தி தான், நீ தாராளமா ஐஏஎஸ்க்கு படிக்கலாம். என்ன கிண்டல் பண்றியா? இதோட ஆட்டத்தை நிறுத்திக்கோ, இல்ல நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியதா இருக்கா? பாரு, போன்ல பேசும் போதே சக்திக்கு இவ்ளோ கோவம் வருது. அடடா, அந்த கண் கொள்ளா காட்சிய நேர்ல பாக்க முடியாம நான் மிஸ் பண்ணிட்டேனே சக்தி. என்ன சக்தி, சம்பவம் எல்லாம் எப்படி இருக்கு? தரமா இருக்குல்ல? பண்ணது யாரு? சார்ஷாத், இந்த பூஜா வாச்சே, உனக்கு அங்க ஒரே அதிர்ச்சியா இருக்குமே. நேத்துல இருந்து உன ஒரே இடத்துல நிக்க விடாம துரத்தி துரத்தி அடிச்சிட்டு இருக்கல, இன்னும் அடிப்பேன். அம்மா தாயே, என்ன விட்டுரு. எங்க அம்மா எலெக்ஷன்ல நிக்க மாட்டாங்கன்னு நீ கதறி சொல்ற வரைக்கும் அடுத்தடுத்துன்னு நான் உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பேன்டி. இது வரைக்கும் நான் வச்ச செக் எல்லாம் உனக்கும் உங்க அம்மாக்கும் நான் கொடுத்த சின்ன ஒரு எச்சரிக்கை தான். இதுல மட்டும் நீங்க அலர்ட் ஆகி வாபஸ் வாங்கலன்னு வச்சுக்கோ, ஏன் கடைசியா ஒரே ஒரு அடி அடிப்போம். அந்த மாஸ் அடி மரண அடியா இருக்கும். சக்தி, நீ பிரச்சனையோட விளிம்புல இருக்க, நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அண்ணி, என்ன சக்தி, குழந்தைக்கு சொட்டு மருந்து கொடுக்க போனோம்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? ஆஹா, மறக்கல சக்தி. ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் போட்ட, வேக்சின் போட ஒரு நர்ஸ் வீட்டுக்கு வரணும் சொல்லிட்டாங்க. டைமுக்கு போட வேண்டிய சொட்டு மருந்து தடுப்பூசி எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம போட்றணுமா? அப்பதான் குழந்தை நல்ல ஆரோக்கியமா வளரும். சரண்யா, வாங்க தம்பி, வாங்க. வாங்க தம்பி, வாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ரங்கநாயகி அம்மா எதிர்த்து நாமினேஷன் தாக்கல் பண்ணிருந்தீங்கல்ல, அந்த வேட்பு மனு தள்ளுபடி ஆக போகுதுமா? உங்களை எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்றதுக்கு ஏகப்பட்ட சதிவேலைகள் நடக்குதுமா? நீங்க சுதாரிச்சு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நிக்கலாம், இல்லன்னா உங்க வேட்பு மனுவை ரிஜெக்ட் பண்ணி உங்களை நிக்க விடாம பண்ணிடுவாங்கம்மா. உங்க விஷயமா எலெக்ஷன் ஆபீசரை நேர்ல பார்த்து பேசிட்டாங்கம்மா, அவரும் ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டாருமா.
எலெக்ஷன் ஆபீசரை யார் மீட் பண்ணாங்க? எங்க அம்மாவுடைய வேட்பு மனுவை ரிஜெக்ட் பண்றதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்க? அதெல்லாம் நான் சொல்லக்கூடாதுமா. சொன்னா என் வேலைக்கு மட்டும் இல்ல, என் உயிருக்கே ஆபத்து வந்துருமா. மீனாட்சி அம்மா, நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னா இந்த ஊருக்கே நல்லது செய்வீங்க. அதுக்காகத்தான் இந்த விஷயத்த நான் முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இதுக்கு மேல என்ன பண்ணணுமோ அதை நீங்களே பண்ணிடுங்கம்மா. தயவு செஞ்சு என் பேரை மட்டும் வெளியே சொல்லிடாதீங்கம்மா. அப்ப நான் வரேன்மா. சரி, வரேன். போயிட்டு வாங்க. இப்ப என்ன பண்றது சக்தி? ரொம்ப தெளிவா திட்டம் போட்டு வேலை பாக்குறாங்க. கடையில பொய்யா பிரச்சனை பண்ணாங்க, உன் வண்டியில பணத்தை வச்சாங்க, ஹவுஸ் ஓனரை தூண்டி விட்டு வீட்டை காலி பண்ண வைக்கிறாங்க. கடைசியில அம்மாவோட வேட்பு மனுவை தள்ளுபடி பண்றதுக்கு ஏதோ சதி வேலை பண்ணிருக்காங்க. இவ்ளோ பிளானையும் நாம எப்படி உடைக்க போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரியல சக்தி. நியாயமா இருந்ததுனால என்ன கிடைச்சது? நம்ம மெஸ் இடிச்சாங்க, நம்ம வீட்டை இடிச்சாங்க, இதுதானே நமக்கு கிடைச்சது? இப்போது நம்மள நிம்மதியா இருக்க விடுறாங்களா? இல்லையே, நம்ம கண்ணுக்கு தெரியாம நமக்கு எதிரா சதி வேலைகள் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இதுக்கு மேலே அவங்களோட மோதி நம்மளால ஜெயிக்க முடியாது சக்தி. அவங்க ரூட்லயே நாமளும் போனாதான் அவங்கள ஜெயிக்க முடியும். எலெக்ஷன் விஷயத்துல நம்மளை எல்லா பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுல ஸ்கூட்டில பணம் இருந்த விஷயம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு புகார் சொன்னா அம்மாவுடைய வேட்பு மனு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு. அதனால வண்டியில பணம் எப்படி வந்துச்சுன்னு தான் யோசிக்கணும். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்புறம் அம்மாவுடைய வேட்பு மனுவை யாராலுமே ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபை வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பார்வதி மாப்ள, வாங்க மாப்ள, வாங்க தம்பி. தம்பி, யார் இந்த பொண்ணு? அம்மா, யாரும் தெரியலையா? இவ்வளவு வருஷமா நீங்களும் தமயந்தியும் யார தேடிட்டு இருந்தீங்களோ அந்த அஞ்சலி தாமா இவங்க. நீ அஞ்சலியா? தமயந்தியோட தங்கச்சியா? ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியல. முன்னாடியே அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தங்கச்சியை பத்தி தம்பி கிட்ட பேசி இருக்கா? அம்மா, என்னாச்சுமா? டேய், யார் வந்திருக்கான்னு பாருடா. என்னடி, தமயந்தியோட தங்கச்சிய கண்டுபிடிச்சிட்டான் போலயே. அம்மா, யாருமா இவங்க? தமயந்தியோட தங்கச்சி. என்னம்மா சொல்றீங்க? உன் அக்காடா. பாத்தீங்களா, இவங்கதான் உங்களோட உண்மையான குடும்பம். இது உங்க பெரியமா, இவங்கதான் உங்களோட பாட்டி. நான்தான், நான்தான்.
சித்தி, தங்கச்சி, தம்பி, உங்களுக்கு எல்லா உறவுகளும் இருக்காங்க. என்ன ஒண்ணு, உங்களுக்குள்ள இவங்களெல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கணும்ன்ற எண்ணம் வரவே இல்லை. அதனால்தான் இன்னும் எதுவுமே கனெக்ட் ஆகாம இருக்கீங்க. ஐயோ கடவுளே, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என்னோட அப்பா அம்மா எல்லாம் துபாயில உயிரோட தான் இருக்காங்க. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க அஞ்சலி, இவன் ஒரு காமெடி பீஸ் தான், நான் இவனை டீல் பண்ணிக்கிறேன். என்னடா வீட்டுக்கு வந்து வாங்கினதெல்லாம் பத்தாதா? திரும்ப மெஸ்ஸுக்கும் வந்திருக்க, என்ன ஏதாவது வேணுமா? ஆனா இந்த தடவை உயிர் பிச்சை எல்லாம் கொடுக்க மாட்டேன், பாத்துக்கோ. ஹேய், பஞ்சலா நல்லதா இருந்ததுனால, ஆனா அத ஏன் இடத்துல நின்னு நீ பேசக்கூடாது. மரியாதைய வெளியே போயிடு, இல்ல கழுத்த பிடிச்ச வெளியே தள்ளிடுவேன். டேய், வந்ததுல இருந்து இது ஏன் இடம் ஏன் இடம்னு சொல்லிட்டு இருக்கியே, இது தமயந்தியோட இடம். அவகிட்ட நான் தான் ஒப்படைச்சேன், அப்புறம் எப்படி இது உன் இடம் ஆகும்? ஹேய், அதெல்லாம் பழைய கதைடா. தமேந்தி மெஸ்ஸ என்கிட்ட விக்கிறேன்னு கையெழுத்து போட்ட பேப்பர் என்கிட்ட இருக்கு, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. டேய், விக்கிறேன்னு சொல்லிதானே கையெழுத்து போட்டிருக்கா, இன்னும் விக்கலையில, போடா போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருப்போ. ஹேய், அவசரப்படாதடா, முழுசா கேளு. தமேந்தி மெஸ்ஸ விக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டப்பவே நான் அவ அக்கௌண்ட்டுக்கு 2 கோடி பணம் அனுப்பிட்டேன். சட்டப்படி தமேந்தி இந்த மெஸ்ஸ வித்துட்டதா கணக்கு வரும், அதனால உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. டேய், நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு இந்த ஊருக்கே தெரியும். மறுபடியும் உன்னோட ஃபோர்ஜரி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஏய், யாரை பத்திர ஃபோர்ஜரின்னு சொல்ற? ஏய், முதல்ல என் இடத்தை விட்டு வெளியே போ. என்ன அடிச்சன் வையே, அப்படியே போய் சேர்ந்துருவேன். தமயந்தி இல்லனதோ அவ பேரை சொல்லி மெஸ் ஆட்டே போலான்னு பாக்குறியா? தமயந்தி இறக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை என்கிட்ட சொல்லிட்டுதான் இறந்திருக்கா, அதுல மெஸ் உங்ககிட்ட வித்துறதுதான் என்கிட்ட சொல்லவே இல்ல. அது மட்டும் இல்ல, இதோ நிக்கிறாங்க பாரு, இவங்க தான் தமயந்தியோட தங்கச்சி. இவங்களுக்கு தான் இந்த மெஸ்ஸோட மொத்த உரிமையும் போய் சேர போகுது. அதனால நீ என்ன திட்டம் போட்டாலும் அது பலிக்கவே பலிக்காது. என்னடா புதுசு புதுசா கதை விட்டுக்கிட்டு இருக்க? தமேந்திக்கு ஏதுடா தங்கச்சி? ஏய், சும்மா அந்த மாதிரி பொய் கதையெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? நீ என்ன கதை விட்டாலும் சரிடா, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். இந்த பில்டிங்க இடிச்சு தரமட்டமாக்கி பெரிய ரெஸ்டாரண்ட் கட்டி காட்டல. ஏய், நான் ஏஜியா இல்லடா. மா, நீ யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனாலும் சொல்றேன், இவனெல்லாம் நம்பவே நம்பாத. இதே மெஸ்ல தமயந்தி ஆள வச்சு போட்டு தள்ளினதே இவன் தான். அதனால இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கரெக்ட்டா சொன்னாய். சொன்ன காமெடியில
அப்புறமா நான் முன்னாடி ஓட எங்க அப்பா பின்னாடி வர அந்த நாய் கடைசி வரைக்கும் எங்களை விடவே இல்லை. ரெண்டு பிஸ்கட் போட்டதும் விட்டுருச்சு. வாங்க சார், வந்துட்டீங்களா? யாருமா அது? ஓ, நீ காத்துட்டு இருந்திய, இவருக்காக தானா? நான் சொன்னல எழில் சார், இவருதான். ஓ, அந்த மிலிட்டரி ஆபீஸ் எழிலா? ஏன்பா, ஒரு பச்சை புள்ளிய இப்படிதான் நடு ரோட்ல இறக்கி விடுவியா? என்ன ப்ரோ, அண்ணிக்கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா? அண்ணிய, வாட் நான்சென்ஸ், என்ன பேசுறீங்க? வீட்டுல ஸ்ட்ரிக்டா இருக்கலாம் ப்ரோ. இந்த அளவுக்கு இருக்க கூடாது. நல்ல மாட்டுன போச்சு. ஏன் தம்பி, நீங்க டெய்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுங்களாமே? நீங்க சாப்பிடுறது பத்தாதுன்னு குழந்தைங்களையும் அதையே சாப்பிட சொல்றீங்களாமே? அது நல்லாவா இருக்கும்? ஐயோ, யார பத்தி கதை சொன்னமோ அவர்கிட்டே போட்டு கொடுக்கறாங்களே. ஏன்பா, அஞ்சலியோட டீச்சர் உனக்கு போன் பண்ணாங்களா? நீ ஸ்கூலுக்கு போனப்ப உன்னையே பாத்துட்டு இருந்தாங்களாமே. ஐயோ, போதும் 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 போதும், அமைதியா இருங்க சார். போலாம் சார், வாங்க வாங்க சார், போல போலாம் போலாம். மாட்டி விட்டுட்டீங்களே. தம்பி, நீங்க எங்க தேடினாலும் சுடர் மாதிரி ஒரு கேர்டேக்கரு உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அவ்வளோ தங்கமான பொண்ணு, கைவிடாத, இறுக்கமா பிடிச்சி கடைசி வரைக்கும் கூடவே வச்சுக்கோ. ஒரு பொருள் தொலைஞ்சாலே அது திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தம்பி. ஒரு நல்ல மனசுள்ள பொண்ணு தொலைச்சிட்டா எங்க தேடினாலும் திரும்ப கிடைக்காது தம்பி. ஆமா, பாத்துக்கோ ஒழுங்கா. மிலிட்டரி தூர வரட்டுமா? பாய் பாய்மா, 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 பாய். என்ன அப்படி பாக்குறீங்க? அதான் கேர் டேக்கர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்களே, அப்ப நான் உங்ககிட்ட வேலை செய்யலன்னு தானே அர்த்தம். வேலையே இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு சார்னு கூப்பிடணும்? அதான் உன்னை தேடி வந்த பாரு, என்ன சொல்லணும்? நீ இங்கே இரு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஐயோ சார், சார் சார் சார், மறுபடியும் விட்டுட்டு போயிராதீங்க. இந்த வந்துட்டு ஜிபே ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிபேவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்களா? எழில், சாரி சாரி, வந்துட்டாங்களா? அப்போ எதுவும் பேச மாட்டீங்க அப்படிதானே? திரும்ப வரவே மாட்டீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, உங்களுக்குள்ள கொஞ்சம் நல்ல எழிலும் இருக்காங்க போல. சார், இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிடல் போனீங்கல்ல, கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா வர மாட்டியா? எப்ப பாரு, ஏதாவது தொண தொணன்னு பேசிக்கிட்டே இரு. உனக்கு பர்சனலா எதுவுமே இருக்காதா? இப்படித்தான் எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பியா? எல்லாரும் என்ன வில்லன் மாதிரி பார்த்து கேள்வி கேக்குறாங்க, உனக்கு சந்தோஷம் தானே? சார், ஒரு ரொம்ப அழகான பொண்ணு, அவ என்ன சார் அப்படி பாக்குறீங்க? சரி சரி, சுமாரான பொண்ணு, தனியா நின்னுக்கிட்டு இருக்க, யாருமே துணைக்கில்ல, ஏதோ அங்க இருந்தவங்க எல்லாரும் நாங்க உனக்கு துணையா இருக்கோன்னு எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. யாரு நீ, என்ன பண்றன்னு கேட்டாங்க. சரி, நீங்க வரவும் லேட் ஆகுமேன்னு என்னோட வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்டா நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஏன் சார், சொல்லக்கூடாதா? தப்பா? இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட். தமிழ் இப்ப வந்துருவா?
அஞ்சலி, ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா, வந்து சாப்பிடு. தமிழுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கும், அதனால தான் சொல்லாம வெளியில போயிருக்கா போலம்மா. வந்துருவா, வா. சாப்பிடுறியா? தமிழ் வரட்டும், அவ வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன். தமிழ் வந்தாச்சு. அஞ்சலி, எங்க போயிருந்த தமிழ்? எனக்கு ஒரு சின்ன வர்க் இருந்துச்சு அஞ்சலி, அது முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பயந்து போயிட்டே தெரியுமா? இனி எந்த ஒரு காரணாலும் சரி, என்னை விட்டு போகாத ப்ளீஸ். சரி, போய் தூங்க. அஞ்சலி சாப்பிடலங்கற ஒரு ரீசனுக்காக தான் உன்னை இங்க திரும்ப கூட்டிட்டு வந்த. நீ வர்ற வரைக்கும் அவ சாப்பிட மாட்டேன்னா. போ, உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிடவே. சரி, வா போலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மகா எங்க இருக்கானே தெரியலையா? ஏன் அப்போ விக்ரம்க்கு தெரிஞ்சிருக்குமே? இத விக்ரம் கிட்ட கேட்டா அவரே சொல்லியிருந்திருப்பாரு. இல்ல சரவணன், இப்போ நாம கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ற நிலைமையில விக்ரம் இல்ல. ஏன் இல்ல? என்னாச்சு அவருக்கு? அத நான் சொல்றேன். விக்ரம் இப்போ பழசு எல்லாம் மறந்துட்டான். அவனுக்கு ஐஸ்வர்யாவ கூட யாருன்னு தெரியல. அவன்கிட்ட போய் மகாவை பத்தி கேட்டா பாவம், அவன் என்ன பண்ணுவான்? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா விக்ரம்க்கு மகா கூட கல்யாணம் நடந்ததே தெரியாதுன்னு சொல்றீங்களா? மகாவையே தெரியாதுன்னு சொல்லும் போது அவ கூட கல்யாணம் நடந்தது மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கும்? பாவ மகா, விக்ரமுக்கு தன்னை தெரியலங்கிற விஷயத்த கேள்விப்பட்ட அவ துடிச்சு போயிடுவா. நல்ல வேளை மகா இந்த நேரத்துல இங்க இல்லாதது கூட ஒரு வகையில நல்லதுதான். ஸ்வேதா, நீ எப்படி இங்க வந்த? இவ எப்பமா இங்க வந்தா? அம்மா, இவர் யாரு? அண்ணா, இவரை தெரியல. இவர் என் ஹஸ்பண்ட் சரவண. என்னது, ஹஸ்பண்டா? ஹாய், ஐ அம் விக்ரம். ஹாய் பிரதர். இவளை மட்டும் நம்பாதீங்க, சரியான திருடி இவ. பாருங்க, உங்களோட கல்யாணம் கூட எனக்கு தெரியாம பண்ணியிருக்க. அம்மா, நான் கேட்க வந்ததே மறந்துட்டேன். அம்மா, உங்களுக்கு மகான்ற பேர்ல யாரையாவது தெரியுமா? மகா? அம்மா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மகான் இருக்காங்களா? விக்ரம், மகாங்கிறது வேற யாரும் இல்லை, அவங்க உன் ஒய்ஃப் தான். ஆனால் அதை கூட உங்ககிட்ட சொல்ல முடியாத துர்பாக்கிய நிலைமையில நாங்கள் இருக்கோம். பாத்தியா, இது எப்படிலாம் விளையாடுதுன்னு. அம்மா, என்ன பேசாம நிக்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு? மகான்னு பேர் இருக்கிற யாராவது உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு விக்ரம் கேக்குற? இல்ல இல்ல, சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். சரி, அதை விடுங்க. இந்த தாலியை பத்தியாவது உங்களுக்கு தெரியுமா?
மாமா, இது நீங்க மகா கழுத்துல கட்டின தாலியாச்சு. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க, இது யாரோட தாலிமா? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாத்தியா ஸ்வேதா, அந்த பாரதி என்ன பண்ணி வச்சிருக்கானே தெரியல. அவன் என்னடா குட்டி போட்டு பூனை மாதிரி அவ பின்னாடியே தெரிஞ்சுகிட்டு இருக்கான். அத விடு, இப்படி இருக்கிற ஆதிய மாத்தி அவன் கல்யாணத்தை நிறுத்தி அதுக்கப்புறம் நீ ஆதிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கிற கதையா சொல்லுங்க. எனக்கு என்னவோ இது அப்படி ஈஸியா முடியும்னு தோணல, ரொம்ப கஷ்டம். பவானி, எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஸ்வேதா ஏற்கனவே டென்ஷனா இருக்கா, எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கீங்களே. என் வீட்டுக்காரு நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்து இந்த விஷயத்த முடிக்கணும்னு சொல்லிருக்காருல, அதெல்லாம் மறந்துட்டு நீங்க இப்படி பேசுறது நல்லாவா இருக்கு? பார்வதி, இவங்களுக்கு இதெல்லாம் புதுசா என்ன? பழக்க தோஷம் தானே? எப்பவும் போல எப்படா இவங்களுக்கு சர்க்கிள் வரும், அதை பார்த்து கைத்தட்டி சிரிக்கலாம்னு நினைக்கிறவங்க தானே இவங்க. என்ன பண்றது, நம்ம நிலைமை அப்படி இருக்கு. வேண்டாம் அறிவு, நீ பேசுறது நல்லா இல்ல. என்ன பேசுறது நல்லா இல்ல? நீங்க ரெண்டு பேரும் மட்டும் கரெக்டா பேசுறீங்களோ. அறிவு, என்ன தப்பா பேசிட்டாங்க? இந்த தேவையில்லாம பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. உங்க சண்டைய கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்போ நமக்குள்ள அடிச்சுக்கிறது முக்கியமே இல்ல. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சோம், அத பத்தி பேசறத விட்டுட்டு இப்ப இந்த சண்டை தேவையா? இப்ப என்ன மாமா முன்ன மாதிரி இல்ல அதானே? ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். ஸ்வேதா என்ன சொல்றான்னு கேட்டீங்கல்ல, அவளுக்கு புரிஞ்சிருக்கு. அப்புறம் எதுக்கு உங்க மீசையில மண்ணே ஒட்டலங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பவானி, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன், ஆனா அதுக்காக அவங்க போக்கல அப்படியே எல்லாத்தையும் விட்டுற முடியுமா? அடுத்து வேற என்ன செய்யணும்னு யோசிக்கணும்ல. அப்ப நீங்க இதை விடுறதா இல்ல, இதுக்கு மேலயும் ஏதாச்சும் பண்ண முடியும்னு நம்புறீங்களா? இல்லங்க, எனக்கு நம்பிக்கல. ஸ்வேதாமா, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீ டென்ஷன் ஆகாத. உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். உங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணு சொல்ற, ஆதிதான் தான் புருஷன் ஸ்வேதா நம்பி வாழ்ந்திருக்கா. இப்ப நம்பின விஷயம் கைவிட்டு போறப்ப அதுக்காக போராடாம இருந்தா அப்புறம் அவ நம்பினதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்வேதா பாத்துக்கலாம், விடுமா? நீங்க யாரு என்ன சொன்னாலும் ஏன் மனச நான் மாத்திக்க போறது இல்லப்பா. இதெல்லாம் நடக்காதுன்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு குட்ட தண்ணி மாதிரி தேங்கி போயிட மாட்டேன். ஆறு மாதிரி மாமாவை அடையிற வரைக்கும் ஓடிக்கிட்டேதான் இருப்பேன். மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். இந்த விஷயத்துல நான் என்ன மட்டும்தான் நம்புறேன். நினைச்சத அடையற வரைக்கும் இந்த ஸ்வேதா ஓய மாட்டா. நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஸ்வேதா, ஆனா அவனை பார்த்தல பாரதிய அடைஞ்சே தீருவேன்னு ஆக்ரோஷமா இருக்கான். நீ வேற ஏன் பவானி எதேதோ சொல்லிட்டு இருக்க? அந்த பாரதி என்ன மாய மந்திரம் பண்ணான்னு தெரியல, ஆதி இப்படி மாறிட்டான். தேவையில்லாத பேச்செல்லாம் விட்டுட்டு கல்யாணத்தை எப்படி நடக்க விடாம பண்ணலான்றத பத்தி மட்டும் யோசிக்கலாம். பா, இனி நீங்க யாரும் என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அடிக்கிற இடத்துல அடிச்சா நம்ம நினைக்காத விஷயம் அதுவா நடக்கும். பிரம்மாஸ்திரம் மாதிரி என்கிட்ட இருக்கிற கடைசி ஆயுதத்தை யூஸ் பண்ணிடுற. அது என்ன எப்படி எல்லாமே நான் பாத்துக்கிறேன். ஸ்வேதா, நீ இப்படி பேசுறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நீ இப்படி எல்லாம் பேசாத, உன்னை நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு. நீ பயப்படாதம்மா, இந்த கல்யாணத்தை பாரதியே நிறுத்துவா. அவ வாயாலேயே இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இங்க இருந்து அவ போவா. ஸ்வேதா, என்ன பண்ண போற? பாக்கதானே போறீங்க? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆமாண்ணே, உங்க வைஃப் எப்படிண்ணே இருக்காங்க? அட பாபா, அவ இப்ப என் வைஃபே இல்ல. அவளை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு பஞ்சாயத்து முடிச்சுட்டு வந்தல, முத வேலையா பண்ணதே அந்த வேலை தான். ஆனா ஒண்ணு தம்பி, இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். நிம்மதி தானே வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அது இல்லனா வாழ்றதுல அர்த்தமே இல்ல. ஆமா, பந்தத்துல இருந்து நானும் பாத்துட்டே இருக்கேன். நீ என்ன விரக்தியாவே பேசிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லனே. சரி, உனக்கு சொல்ல இஷ்டம் இல்லனா சொல்ல வேண்டாம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லனே. அத என்னன்னு சொல்றது, எங்க இருந்து சொல்றதுனே தெரியல. எங்க இருந்து சொன்னா புரியுமோ அங்க இருந்து சொல்லு. மாயாவும் நானும்
லவ் பண்றோம். ஏய், எனக்கு அது அப்பவே தெரியுமே. அந்த பொண்ணு உனக்கு மொறை பொண்ணு தானே? அப்புறம் என்னப்பா பிரச்சனை? சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கலாம்ல? அதுலதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? இதுக்கு முன்னாலேயே எனக்கும் சாருன்ற பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுனே. என்னப்பா சொல்ற? ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் இன்னொரு பொண்ணோட லவ்வா? டைட்டானிக் படம் மாதிரி இருக்க. ஆனா ஒண்ணு, கப்பல் முழுகினாலும் காதல் முழுகாம பாத்துக்கோ. ஏனே? அதுலதான் இப்ப சிக்கலே. சரி, இத பாரு, அது என்ன சிக்கல்னு சொல்லு. அதை எப்படி அவுக்கலாம் நான் சொல்றேன். அண்ணே, மாயாவும் நானும் காதலிக்கிற விஷயத்த வீட்டுல சொல்ல முடியாது. சொன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. ஏன்னா என் மாமா கொடுத்த வாக்கு என்னைக்குமே மீற மாட்டாரு. ஆமாமா மாமா, அன்னைக்கே பார்த்தனே. சொந்த தம்பியா இருந்தாலும் நீதி நேர்மன்னு பிடிவாதமா இருக்காரு. வீட்டுல அனுமதி வாங்கி எல்லாம் எங்க கல்யாணத்தை நடத்த முடியாது. அதனால நான் ரகசியமா போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொன்னதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்றா. ரெண்டு பக்கத்துலயும் எல்லார்கிட்டயும் அனுமதி வாங்கிட்டு தான் கல்யாணம்னு பிடிவாதமா நிக்கிறா. நாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா வீட்டுல ஒத்துப்பாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. சரி, நீ மாயாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு வையன், உங்க மாமா உங்களை ஏத்துப்பாரு நம்பிக்கை இருக்கா? முழு நம்பிக்கை இருக்கு. என்ன, சின்னதா ஒரு பிரச்சனை வரும், ஆனா அதுக்கப்புறம் அவரு அதை ஏத்துப்பாரு ஏத்துப்பாரு. அவ்வளவுதானே? இத பாரு, நீயும் மாயாவும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அவதான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. ஆட, இது பாருபா, அது தெரிஞ்சது தானே. மாயாவுக்கே தெரியாம நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அது எப்படி என்ன நடக்கும்? இத பாரு, அந்த விஷயத்துக்கு நான் இருக்கேன். அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன ஐடியான்னு? சொல்றேன். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் இப்பொழுதும். என்னண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். அம்மா, உங்க வைஃப் எப்படி இருக்காங்க? ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? பிரச்சனை இல்லாம அவளால இருக்கவே முடியாது இல்ல. அவ என்ன பிரச்சனை பண்ணா எனக்கு என்ன? நான் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டேனே. டைவர்ஸா? ஆமா. தபர்மா, அவளோட எல்லாம் மனுஷெல்லாம் வாழவே முடியாது. விடிஞ்சு எழுந்தாலே ஒரு பிரச்சனையோட தான் முடியும். அட, சரி விடுமா. நான் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் பேசலாம் கூப்பிட்டேன். இந்த நேரத்துல அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அதுக்கு தானே ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க. ஆமாமா, நான் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலாம்னு இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமாண்ணே, இனிமே நீங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போக மாட்டீங்க அதானே? எல்லாத்தையும் விட்டுட்டீங்களா? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் நல்ல விஷயம் இல்ல. தேவின்ற ஒரு பொண்ணை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன். இதான் அந்த புது வாழ்க்கையா? ஆல் தி பெஸ்ட். இந்த கல்யாணம் முடிஞ்சாலே நீங்க அதெல்லாம் விட்டுடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணுமே. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சாட்சி கையெழுத்து போட யார் ஆளுன்னு கேட்டாங்க. எனக்கு சொந்த பந்தன்னு யாருமே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த திருடம் போலீஸ் மட்டும்தான். அவங்கள போய் நான் வந்து மேரேஜுக்கு கூப்பிட முடியுமா? எனக்காக சாட்சி கையெழுத்து போட வரியா? கவலையப்படாதீங்கண்ணா, கண்டிப்பா நான் வரேன். அப்புறம் ஐயா, சாட்சி கையெழுத்து போட ரெண்டு பேர் வேணும். அன்னைக்கு ஒரு நாள் உன் கூட வந்தாரு சீனு தம்பி, அவரையும் கூட்டு வரியா? நல்லா இருக்கும். அவ்வளவுதானே? நான் அவனை கூட்டிட்டு வரேன். நீங்க தைரியமா கல்யாணம் வெளியே பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமா, அந்த மேரேஜுக்கு ஏதோ ஐடி அட்ரஸ் ப்ரூஃப்லாம் வேணுமா? வரும்போது அதெல்லாம் கொண்டு வந்துறீங்களா? சரி, நான் எல்லாத்தையும் சீனு கிட்ட கொடுத்து விடுறேன். ஆமா, கல்யாணம் எனக்கு என்ன? கல்யாணம் நாளைக்கு மறுநாள் தான். நான் இன்னைக்கே ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து விடுறேன். ஆமாண்ணே, உங்களுக்கு என்னோட போன் நம்பர் எப்படி கிடைச்சது? அன்னைக்கு பஞ்சாயத்துக்கு வரப்ப நீ குடுத்துட்டு போனியா? மறந்துட்டியா? அப்படியா? ஓகே, சரி சரி. ஓ,
சரிண்ணா, நான் கிளம்புறேன். ப்ரூஃப் கொடுத்து விடுறேன். கையெழுத்து போட்டு நான் நேர்ல வந்துடுறேன். அந்த சீனு தம்பி வந்துருவார்ல? வராம வருமா? வருமா. நீங்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, வராம போயிடுவானா? நான் கூட்டிட்டு வரேன், நீங்க கவலையே படாதீங்க. தேங்க்யூமா, தேங்க்யூமா. வரீங்களா, ஏதாவது சாப்பிடலாமா? பரவாயில்லண்ணே, நீங்க கூப்பிட்டது நான் ஓடி வந்துட்டேன். வீட்டுல தேடுவாங்க, நான் கிளம்புறேன்னா. சரிமா, ஓகே. ஆட்டோ இங்க சாய்நகர் போகணும். சரிங்க, பாத்து போமா. சரிண்ணா. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நம்மளே இந்த சாந்தி முகூர்த்தத்தை எப்படி தள்ளி வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பரவாயில்ல, அவங்களே தள்ளி வச்சிட்டாங்க. ஆனாலும் அந்த வீட்டுக்கு போன உடனே இந்த பேச்சை ஆரம்பிப்பாங்க. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ, இத மறந்துட்டேனே. ஐயோ, இன்னும் 2 மாசத்துல வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிரும். எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி கணக்கு சரியா இருக்கணும். அப்படி பார்த்தா இப்ப உடனே சாந்தி முகூர்த்தம் நடந்தாதானே சரியா இருக்கும். இப்ப என்ன பண்றது கண்மணி? என்ன கண்மணி, தள்ளி போயிடுச்சு. அது நான் அப்படி சொல்லல, தள்ளி போனது நல்லதுதான் சொல்ல வந்தேன். நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும் கண்மணி. எனக்குமே அந்த சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கே நடக்கிறதுல விருப்பம் இல்ல. என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருந்தாலும் பழகியிருந்தாலும் அவ்வளவா நம்ம க்ளோஸ் ஆகலல்ல. உடனே இது நடந்தா நமக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கும். இது எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? சொன்னா தப்பா எடுத்துப்பாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, அத்தையே வந்து பேசி தள்ளி வச்சிட்டாங்க. இப்பதான் மனசுக்கு ரிலீஃபா இருக்கு. எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நடந்தாதான் நல்லா இருக்கும். சரி, நாம மட்டும் தனியா நின்று பேசிட்டு இருக்கோம். யாராவது பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு 1 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பொண்டாடி கூட தனியா பேசிட்டு இருக்கானேனு கலாய்ப்பாங்க. என் தம்பிங்க 2 பேருமே போதும் கலாய்க்கிறதுக்கு. கண்மணி, டயர்டா இருப்ப, நல்லா ரெஸ்ட் எடு. நான் கீழே இருக்கேன். சாந்தி முகூர்த்தம் தள்ளி போக கூடாது, அப்படி போனா நான் மாட்டிப்பேன். இப்ப என்ன பண்றது? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னடி இது, ஏன் இவ்ளோ பூ போட்டிருக்கீங்க? என்னக்கா, எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? அடுத்த சடங்கு இதானே? வாங்க. சரி வா. ஏய், வாங்கடி போலாம். வாடி வா. இத பத்தி யோசிக்கவே இல்லையே, எப்படி சமாளிக்க போறோம்?
என்ன தட்டு தட்டா எடுத்துட்டு போறாங்க? டேய், ஆமா, எதுக்கு தட்டுல இவ்வளவு பழத்தை வரிசை கட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க? டேய், என்னடா நீ, உனக்கு இது கூட தெரியாதா? என்ன அது? டேய், நம்ம ராகம் எடுக்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல அதான் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இவ்வளவு தடபுடல ஏற்பாடு நடக்குதா? ஆமா, சரி வா, நம்மளும் போய் தான் ஹெல்ப் பண்ணுவோம். வா வா. அடப்போடா, நாளா வரல. டேய், ஆனா உன்னா நீ வெக்கப்பட்டு இருக்க, என்னவோ காரணம் இருக்கு. அப்புறம் ஒண்ணு இல்ல, போடா. லூசு மாதிரி பேசிக்கிட்ட அம்மா கிட்ட ஸ்வீட் கொடுத்திருந்தேன், அது போய் எடுத்து வரீங்களா? போங்க, வாடி வா. பரவாயில்லையே, ஏற்பாடுலாம் ரொம்ப பலமா இருக்குது. வாவ், இது லைஃப்ல அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப முக்கியமான மொமெண்ட்ல. அதான் கரெக்ட் தான். பரவாயில்லையே, செம்ம வாசனை ஆகுது. மதுரம் இல்லையா? ஆமா, எப்படி இப்படி பர்ஃபெக்டா டெக்கரேட் பண்ணிக்கிற? கிளாஸ் போனேன்பா. ஆஹா, சும்மா வெட்டியா பேசிட்டு இருக்காம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல? அதான் எல்லாம் பண்ணிட்டியே, வேற என்ன பண்ணோம்? அந்த பூ எடுத்தீங்களா? டெக்கரேட் பண்ணு, போ பண்ணு. இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்க அக்கா இந்த வீட்டுல இருப்பாங்க, நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. உனக்கு அவங்கள பிரிய போறன்னு ஃபீலிங் இல்லையா? இல்லாமையா? அதெல்லாம் இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் மண்டபத்தோடயே போயிடுச்சு. இதுக்கப்புறமும் நம்ம அழுதுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, ஏன் ஒரு மாதிரி கிளீஷேவா இருக்கும், நல்லா இருக்காது. அப்புறம் அவ உங்க வீட்டுக்கு தான் வரப்போறா. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாரா. ஆனா ஒண்ணு, நீ அக்காவை நினைச்சு கவலையே பட வேணாம். எங்க அண்ணா இருக்கானே, உங்க அக்காவை அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்கு 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 தாங்குன்னு தாங்குவான். நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.